அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரஷித் லாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம காலனை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு தண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க அந்த காலனை வந்துட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு காலனாக வந்து நல்லா தேய்ச்சிட்டு அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ணுறதுனால காலனை வந்துட்டு 2 வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கசகசாவும் 4 முந்திரி பருப்பும் தண்ணியில் வந்து ஊறப்போட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே மிளகு வந்து 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 2 டேபிள்ஸ்பூன், இதெல்லாமே வந்து போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த கசகசாவும் முந்திரி பருப்பும் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி வந்து எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்கான பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. 1 பிரியாணி இலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அது கூடவே 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பெருசாக நறுக்கி வச்ச 2 தக்காளி, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து சேர்த்தது எல்லாமே வந்துட்டு கறி குழம்புக்கும் சிக்கன் குழம்புக்கும் சேர்க்குற மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது மசாலாவே வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து அந்த பச்சை வடை வந்து போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கசகசா அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால இதுவே வந்து கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து கொடுக்கும். தேவையில்லாமல் வந்துட்டு தேங்காய் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த காலனை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு 1-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதனால் வந்துட்டு அந்த காலன் இருக்க எல்லா தண்ணியுமே வந்துட்டு வெளியே வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணாமலே அந்த காளானில் இருக்க தண்ணி மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கறி குழம்பு சுவையில் ரொம்ப சுவையான காளான் கிரேவி வந்துட்டு தயாராகிருச்சு. ஓ, இந்த காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம் கூட வந்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.